வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிவனும் பன்றிக்கறியும். அது குறித்து தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வரும். இன்னொன்று, இந்த நேரத்தில் இந்த தலைப்பு அவசியமா என்கின்ற ஒரு கேள்வியும் வரும். உண்மையிலேயே சிவன் வழிபாடு, சிவ வழிபாடு, சிவம் குறித்த தத்துவம், இது குறித்தெல்லாம் நிறைய பேசணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. வெகு சமீபத்தில் வலைதளத்தில் நமது தம்பி ஒருத்தர் வந்து மாட்டுக்கறியை வந்து படம் பிடிச்சு போட்டிருக்கிறாரு. அந்த மாட்டுக்கறியை படம் பிடிச்சு போட்ட பிறகு சென்னை பெருநகர காவல்துறை வந்து இந்த பதிவு இங்கு தேவையற்றது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அது பெரிய செய்தியாக்கப்பட்டது, செய்தியும் ஆனது. அதன் பிறகு சென்னை பெருநகர காவல்துறை முன் வந்து, அதாவது அதற்கு பதிலை வந்து எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இன்னொன்று வந்து, அவங்க ட்விட்டர் அந்த தளத்தில் வந்து இவர் போய் அவங்க தளத்தில் எழுதினது போன்ற ஒரு தோற்ற பார்வையை வச்சுட்டு, எங்கள் தளத்தில் இதை நீங்கள் எழுதியிருக்கக்கூடாது, உங்கள் தனிப்பட்ட பதிவாக இது இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதில் சொன்னது. அதற்கு காரணம் என்னன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையில் அந்த பெருநகர காவல்துறைக்கு ஒரு ட்விட்டர் பக்கத்தை கையாளுகின்ற நிலை தெரியலையா. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளினுடைய அழுத்தத்தினால், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைமுக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவின் அழுத்தத்தினால் அது மாதிரி செய்தி அனுப்பிட்டு மறுபடியும் இது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதப்பட்ட ஒரு செய்தியாக மாறின பிறகு வேறு வழி இல்லாமல் இதை நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சா அப்படின்னு. இப்போது வந்து விவாதம் வந்து அது அல்ல. அந்த பிரச்சனை ஏற்படுத்திய அந்த செய்தி, அதனுடைய தொடர் செய்தி, அந்த அதிர்வுகள் ஏற்படுத்திய அந்த அதிர்வுங்கிறது வந்து வேறு விதமான இங்கே பெயர்ச்சி, இங்கே வலைதளங்களில் பெயர்ச்சி. அதில் வந்து சில பேர் வந்து மாட்டுக்கறியை பதிவு போடுறது, மாட்டுக்கறியையும் பன்னிக்கறியையும் பதிவு போடுறது, இப்போ என்ன செய்வீங்க அப்படிங்கிற போன்ற ஒரு பதிவு. சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அவனை எதிர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் மாட்டுக்கறியை பதிவாக போடலாமா. சில பேர் மாட்டுக்கறி திம்பாங்க, மாட்டுக்கறி திங்காதவங்களும் இருக்கிறாங்க, அதே போல் புனிதமாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதை பாவமாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவ்வளோ செய்திகள் இருக்குது. ஒரு போராட்டத்திற்கு எதிர்தளத்தில் இன்னொரு போராட்டம் எப்பொழுதும் எதிர்நிலையிலேயே இருக்கணுமா, ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சில பதிவு. அதன் பிறகு வந்து அதை இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, சரி மாட்டுக்கறி திங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் மாட்டுக்கறி தின்னு காமிக்கிறீங்க. அதே போல் இந்துத்துவாவின் வந்து இஸ்லாமிய எதிர்ப்புக்கு வந்து சுன்னத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சுன்னத்து பண்ணி காமிப்பீங்களா அப்படின்னு பதிவு. இப்போ இது ஒவ்வொருத்தருடைய மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம், இந்த சிக்கலை வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கணும், எப்படி பார்க்க மறந்துட்டோம், இந்த சிக்கல் வந்து உண்மையிலேயே நாம் கவனிக்க மறந்த திசையை நோக்கி நம்மளை வந்து திசை திருப்பி கொண்டுட்டு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அது போன்ற ஒரு அணுகுமுறை அந்த காவல்துறைக்கு வந்தது தவறு என்பதை அந்த காவல்துறைக்கு புரிய வைக்கின்ற அரசியலை இந்த மண்ணில் நம்ம எடுத்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் பெருவாரியான மனநிலையை பிரதிபலிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசை மாற்றினோமா, குறைந்தபட்சம் இந்த செயல் நடவடிக்கையிலாவது இந்த அரசிற்கு தனது கண்டனங்களை தெரிவித்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ரெண்டு செய்திகளில் எதையுமே நம்ம செய்யலை, மாறாக புரட்சியை பேசுகின்ற நமக்குள்ளேயே என்னாச்சுன்னா, ஒருத்தவங்க மாட்டுக்கறியாக சாப்பிட்டு படம் போடுறது, இன்னொருத்தவங்க மாட்டுக்கறியை படம் போடுறது வந்து புரட்சி கிடையாது, அதுக்கு வந்து எதிரான மனநிலையில் வந்து ஒரு அரசியல் செய்ய வேண்டியது அவசியம் இருக்குன்னு போடுறது, இன்னும் சில பேர் வந்து தன்னுடைய வாத பிரதிவாதங்களினுடைய உச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை செய்கிறதுக்கு பதிலாக இதை செய்கிறீங்களே, இதை செய்வீங்களா அப்படிங்கிற போல தான். எப்பயுமே வந்து ஒரு நம்மை நோக்கி அவர்கள் காலம் காலமாக ஒரு திசை திருப்பலை செய்து கொண்டு அவர்களுக்கு அரசியலை சாதித்து கொண்டிருக்கிறாங்கிறது தான் என்னுடைய பெரிய வருத்தமும் அணுகுமுறையும். இன்னும் கடந்த காலங்களில் நாம் திசை திருப்பப்பட்டோம், திசை மாறி பயணித்தோம், திசை மாறி திருப்பப்பட்டு சூதுகாரர்களால் அரசியல் வஞ்சகர்களால் வஞ்சிக்கப்பட்டோம் என்கின்ற ஒரு விழிப்புணர்ச்சி கூட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இல்லாமல் போயிடுச்சோங்கிற ஒரு கவலையும் இருக்குது. ஏன்னா மாட்டுக்கறி தின்றதுனால் இங்கே வந்து சமூக நீதி பின்பற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனத்திலும் உச்சம். எப்படி பிள்ளையார் சிலையை உடைத்து விட்டால் கடவுள் மறுப்பை நான் நிலைநாட்டி விட்டேன் என்று பெரியார் சொல்கிறாரோ,
அதே மாதிரி தான் வந்து மாட்டுக்கறி திங்கிறது வந்து ஒரு புரட்சி, மாட்டுக்கறி விருந்து செய்கிறது வந்து ஒரு புரட்சி, அந்த புரட்சியினால் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உணவுங்கிறது வந்து அவரவர் விருப்பம், அதை வந்து ஒரு புரட்சி நிலைக்கெல்லாம் நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓ சாப்பிட்றதுல வந்து உணவே இல்லாமல் புரட்சி செய்யணுன்ற புரட்சியாளர்கள் மத்தியில் சாப்பிட்றதுல வந்து புரட்சி செஞ்சோம்னா புரட்சி செய்கிறதுல என்ன செஞ்சிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண மனிதன், அவனுக்கு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அடைச்சி வைக்கிறோம், ரொம்ப பசியாக இருக்குது, அவனுக்கு பசிக்க சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத சூழலில் வந்து அவனுக்கு வந்து ஏதோ காய்கறி பழங்கள் புல் பூண்டுகள் இது மட்டும்தான் இருக்குது, அவன் என்ன செய்வான், என்ன செய்வான், எப்படியாச்சும் உயிர் பிழைத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவன் கையில் கிடைக்கிறத வந்து திம்பான். தின்ன பிறகு அவனுக்கு உடல் ஜீரணம் அல்லது அவன் திங்கிற பொருளை அந்த உடல் ஏற்றுக்கொண்ட விதம் அப்படியே அவனுடைய வாழ்க்கை ஆயுள் காலம் நகரும். அதே போல் வெறும் மாமிசம் மட்டும் இருக்கிற இடத்துல கொண்டு போய், மாமிச உணவு மட்டும்தான் கட்டாயம் என்று சொல்லுகிற இடத்துல போய் உங்களை போய் அடைச்சி போட்டுட்டா என்ன பண்ணுவீங்க, நான் சுத்த செய்வங்க, நான் இதெல்லாம் தொடவே மாட்டேங்க, இதுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேங்கன்னு இருக்குவீங்களா, செத்து போவீங்களா, அப்படியே சாப்பிடாமல் இருந்து செத்து போவீங்களா, அப்படிலாம் கிடையாது. நல்ல சைவத்தை மட்டுமே என்ன உணவாக இருக்கும், இல்லைன்னா பிராமணரை கூட ஒரு இடத்துல போய் அவனை பட்டினியாக போட்டு இறைச்சி மட்டும்தான் உணவு எடுத்துக்கிட்டா இரு, இல்லாட்டினா சாவுன்னு போட்டோம்னா இறைச்சி திங்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இருக்கிற சூழலில். அப்போ உணவை வைத்து ஒரு வந்து ஒரு பெரிய புரட்சியெல்லாம் இங்கே நிகழவே நிகழாது. உணவு சாப்பிட்ற முறையிலெல்லாம் இங்கே புரட்சியை கொண்டுட்டு வர முடியாது. நம்ம என்னென்னா நீங்கள் மாட்டுக்கறி திங்காதே என்று ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடணும், அந்த மனநிலையை எதிர்த்து போராடணும், அது போன்ற ஒரு திணிப்பை எதிர்த்து போராடணும். அதற்காக மாட்டுக்கறியை எல்லாத்தையும் படைச்சி வச்சுட்டு திங்கிறது தான் புனிதமான நடவடிக்கை, அந்த மாட்டுக்கறியை திங்கிறது தான் புரட்சியான நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நாம் மேம்போக்கான அரசியலை செய்கிறோமா, மேம்போக்காக இந்த அரசியலை கையாள்கிறோமா, நம்ம எவை வேணாலும் உணர்ச்சி வயப்பட்டு நம்மளை வந்து திருப்பி விட்டுறலாமா அப்படிங்கிறது ஒரு சூழல்ன்ற ஒரு கேள்வியாக நம்மளுக்கு மாறுது. நீங்கள் இறை தமிழர் இறைக்கு முன்பு, தமிழர் இறைக்கு முன்பு, தமிழர் இறைவனுக்கு முன்பு புனிதமும் இல்லை பாவமும் இல்லை. நீங்கள் இறைவன் வந்து சுத்த சைவம்னு இறைவன் வந்து சொன்னாரா உங்கள்கிட்ட, இறைவன் வந்து சொல்கிறாரா? சிவன் இப்போ சிவனுக்கும் முருகனுக்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்து நம்ம இன்னொரு காணொளி பேசலாம். இங்கே வந்து குலதெய்வங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, குலதெய்வங்களுக்கான படைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, சிவம் என்பது என்ன, சிவன் என்பது என்ன, முருகன் என்பது என்ன, இரண்டு கடவுளர்களுக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் பேசுவோம், தனி காணொலியாக பேசுவோம். இப்போ இந்த உணவு குறித்து வந்துடுவோம். இப்போ வந்து பன்றிக்கறி மாட்டுக்கறி இது எல்லாத்தையுமே வந்து சிவன் தன்னுடைய காலகால பயணத்தில், சிவத்தினுடைய பயணத்தில் எல்லாமே முறியடிக்கப்பட்ட ஒன்று தான். இன்றைக்கி தில்லை தீட்சிதர்கள் வந்து அந்த படியேறி அம்பலவாணர் படியேறி வந்து கனகசபை படியேறி கும்பிட்றது வந்து தீட்டு பாவுன்னு சொல்கிற அதே தில்லை நடராஜர் வந்து நகர்வலத்தில் வந்து மீனவர்களினுடைய சீர்வரிசை இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளே திரும்புறதில்லை. அப்போ மீனவர்களினுடைய சீர்வரிசை பெறுகின்றவன் வந்து மீனவரனுடைய உறவினனாக இருந்திருக்க வேண்டுமே தவிர வேறு யாராக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இங்கே 63 நாயன்மார்களும் சிவத்தையும் சிவனையும் வழிபட்ட விதம்ங்கிறது வந்து எந்த ஒழுங்குகளுக்கும் எந்த ஒரு வரையறைக்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் மாட்டுக்கறி பாவம், ஆட்டுக்கறி பாவம், பன்றிக்கறி பாவம்னெல்லாம் பேசுகிறீங்களே, கண்ணப்ப நாயனாருங்கிற ஒருவருடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் சிவம் வந்து ஒரு ஒழுங்குகளுக்குள், அதாவது இவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சட்டத்திட்ட ஒழுங்குகளுக்குள் சிக்காத பல வெளிப்பாடுகளை 63 நாயன்மார்களினுடைய வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. பிள்ளை கறி அமுது படைத்த நாயன்மார் இருக்கிறாங்க, சிவனுக்கு வந்து சிவனடியாருக்கு வந்து பிள்ளை கறி அமுது படைத்த நாயன்மார்கள் இருக்கிறாங்க. சிவன் வந்து தவக்கோலத்தில் வந்து எனக்கு பிள்ளை கறி அமுது வேணும்னு கேட்ட பிறகு தனது ஆசையாக பெற்ற ஒரு பிள்ளையை வெட்டி கறி சமைத்து அவருக்கு அமைது படைத்த கதை இருக்குது. இன்னும் கண்ணப்ப நாயனார் கதையை தாண்டி ஒரு கதை வந்து இந்த இவர்கள் இந்த ஆதிகவாதிகள், ஆத்திகவாதிகள், ஆதிக்கவாதிகள், பிராமணவாதிகள், வேதவாதிகளினுடைய அந்த கூற்றுக்கு எதிரான ஒரு சிவத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கதையாக கண்ணப்ப நாயனாரோட கதையை நீங்கள் பார்க்கலாம். கண்ணப்ப நாயனார் கதையை நீங்கள் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த கறி பிரச்சனைக்கு நான் கண்ணப்ப நாயனார் கதையையே கொண்டுட்டு வர்றது தான் சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ற நினைக்கிறோம். என்னென்னா
ஒரு அரசன் கண்ணப்ப நாயனார் மாறுறாரு. அவர் வந்து சிவ வழிபாடு நடத்துகிறாரு. அவர் வந்து வேட்டையாடுறாரு. வேட்டையாடி கையில் பன்றிக்கறி மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் சிவத்தின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அதை வந்து சிவத்திற்கு படைத்து வழிபட வேண்டும் என்று நினைக்கிறாரு. ஆனால் வேறு எதுவுமே இல்லை, அவர்கிட்ட மலரோ எதுவுமே இல்லை. பன்றிக்கறியோடு வர்றாரு. சிவத்தை வந்து திருநீர் ஆட்டி அதன் பிறகு வழிபடணும்னு நினைக்கிறாரு. கையில் களையம் இல்லை. கையில் களையத்திலிருந்து தண்ணியை எடுத்து வந்து சிவனுக்கு நீராட்டு நிகழ்த்தி விட்டு அதன் பிறகு கறியை படைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட களையம் இல்லை. நேராக போகிறாரு ஆற்றுல. வாய் நிறைய தண்ணியை அடக்கிட்டு, வாயில் தண்ணியை குடித்து அடக்கிட்டு நேராக வந்து லிங்கத்தின் மேலே வந்து வாயில் இருக்கிற தண்ணியை ஊற்றுறாரு. இங்கெல்லாம் எச்சில்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சிவனுக்கு கண்ணப்ப நாயனார் அபிஷேகம் செய்தது வந்து தன் வாயிலிருந்து ஊற்றப்பட்ட நீர். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, பன்றிக்கறியை வச்சு படைக்கிறாரு. மன அமைதியோடு ஒரு இறை அருள் வேண்டி இறைவனோட இறைஞ்சுகிறாரு. ஒரு நாள் இது நடக்குது. இது நடந்து முடிந்த பிறகு ஒரு அந்தனர், அதாவது இவர்களால் இயற்றப்பட்ட சட்ட ஒழுங்கு விதிமுறைகளோடு சிவத்தை அணுகிறாரு. ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டாங்களே, இதை செஞ்சக்கூடாதே அப்படின்னு நினைக்கிற அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பன்றிக்கறியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சிவனுக்கு வந்து தண்ணி எடுத்து முக்கு முக்குன்னு முக்கிட்டு இவர் கொண்டுட்டு வந்த மலரை வைத்து வணங்கிட்டு போகிறாரு. அடுத்த முறையும் இதே நடக்குது. கண்ணப்ப நாயனார் வந்து கரியம் இது படைத்து வாஜில் உள்ள தண்ணியை கொட்டி வழிபாடு நடத்துகிறாரு. அடுத்த நாள் அந்தனர் வர்றாரு. இப்படியெல்லாம் நடக்குது. இதை பார்த்துட்டு இந்த அந்தனர் வந்து வேண்டுறாரு, ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் நடக்குது அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அவருக்கு முன்னாடி சிவன் வந்து ஒளியாக தோன்றி, நீ வந்து நாளைக்கு வந்து மறைஞ்சு நின்று, அவன் வந்து அவனுடைய பக்தி வந்து எந்த அளவுக்கு புனிதமானது, எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை வந்து உனக்கிட்ட நான் காமிக்கிறேன். அதன் பிறகு அவன் வந்து படைத்தது பன்றிக்கறி, ஊற்றுனது உமிழ்னு இருந்தாலும் அது பாவமாக புண்ணியமாங்கிற முடிவுக்கு நீ வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அந்த அந்தனருக்கு சொல்கிறாரு. சிவன் சொன்னது போலயே அந்த அந்தனர் வந்து மறைந்திருக்கிறாரு. அடுத்த நாளும் கண்ணப்ப நாயனார் வர்றாரு. கறி எடுத்துட்டு வாயில் உமிழினரோடு வந்து படைக்கிறதுக்கு தயாராகிறாரு. வச்சு படைச்சு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சிவனினுடைய ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை வந்து அவருக்கு அடைக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. வச்சு கையை வச்சு தேய்க்கிறாரு, வருது எல்லாமே பார்த்து, சரி கண்ணுக்கு கண்ணை வச்சாதான் அது பொருந்தும் அப்படிங்கிற முடிவில் வந்து கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த லிங்கத்தில் படைக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிற அந்தனருக்கு உடல்லாம் வந்து சிலிர்த்து போகுது. அடுத்து என்ன பண்ணுறாரு, சிவன் இன்னொரு படி மேலே சென்று கண்ணப்ப நாயனாரினுடைய பக்தியினுடைய மேன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. இன்னொரு கண்ணுலையும் குருதி வழியுது. கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணோட நின்று போய்விடல, இன்னொரு கண்ணிலையும் வழிந்த குருதியை அடைக்கும் பொருட்டு தனது கண்ணை நோண்டுவதற்கு ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. முயற்சியை எடுக்கும் பொழுது வந்து, சரி நம்ம கண்ணு நோண்டிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ரெண்டு கண்ணுமே தெரியாத பொழுது இரண்டாவது கண்ணு ரத்தம் வழிகின்ற அந்த கண்ணில் நாம் எவ்வாறு இந்த கண்ணை பொருத்துவோம் என்ற கவலையின் பொருட்டு தன்னுடைய கால் கட்ட விரலை எடுத்து சிவனின் கண்ணு, அதாவது ரத்தம் வழிகின்ற அந்த கண்ணில் வச்சு தன்னோட கண்ணை நோண்டி அதில் வைக்கிறதா அந்த கண்ணப்ப நாயனாரினுடைய வரலாறு. அதன் பிறகு இந்த அந்தனர் வந்து சிவனையே சாஷ்டாங்கமாக வந்து வழிபட்ட அந்த அந்தனர் கண்ணப்ப நாயனாரினுடைய காலில் விழுந்து வணங்குவதாக சேக்கிழாரினுடைய பெரிய புராணம் பதிவு செய்திருக்கு. இப்போ சொல்லுங்க, புனிதம்ங்கிறது எங்க? புனிதம்ங்கிறது எங்க? பிள்ளை கரியாமிது படைத்த திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கிறதா, மாட்டுக்கறி படைத்தவர்கிட்ட இருக்கிறதா, அல்லது பன்றிக்கறி படைத்தவர்கிட்ட இருக்குதா? இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாணிக்க வாசகரினுடைய சிவபுராணம் பகுதியை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு இறைவனின் தன்மை எப்படி இருக்கும், ஆக்கம் அளவு இறுதி இலானே அப்படின்னுலாம் சொல்லியிருப்பார். ஆக்கம் அளவு இறுதி இலானேன்னா நீ எந்த ஒரு வடிவத்திலையும் அவரை பார்க்க முடியாது, ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்னும் நிறைய இருக்குது. அது சிவபெருமானை சிவபுராணம் சொன்னதை தாண்டி ஒரு பெரிய வரையறை சிவத்திற்கும் சிவனுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம செய்திக்கு வந்துடுவோம். அது போன்ற ஒரு தன்மைங்க தமிழர் இறைங்கிறது வந்து எந்தவித பாவத்திற்கு புனிதத்திற்கும் அப்பாற்பட்டது, இயல்பாக வாழ்வது. இதுதான் வந்து சிவம் வந்து இந்த மண்ணில் விளைத்த இந்த விளைநிலம். நீங்கள் இப்போ என்னென்னா இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ட சாப்பாடு தட்டு ஒரு படம் ஒரு அணுகுமுறை, அதன் பிறகு காவலர் அவர் சொன்ன செய்தி அவர் செய்த மறுப்பு அது ஒரு அணுகுமுறை, அதன் பிறகு எதிர்வினை வினை எதிர்வினை வினை எதிர்வினை. இதில் வந்து நாம் ஆற்ற வேண்டிய
நேர்மறையான வினை வந்து ஆற்றப்படாமலே போயிடுச்சு. கடந்த காலத்திலே அது மாதிரி தான், எம்ஜிஆருக்கு பிடிக்காதவன் கருணாநிதி பக்கட்டும், கருணாநிதி பிடிக்காதவன் எம்ஜிஆருக்கு பக்கட்டும் நின்றது தான். நீங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்காத ஒரு உண்மையான அரசியல்வாதியாக இங்கே மலராமே போயிடுச்சு. அதே போல தான் விஜய் அஜித் அப்படியே நேர் எதிர் அணுகுமுறையாக போகிறதுனால தான் நம்முடைய உண்மையான பயணம் பயணப்படாமலே இன்னும் இருக்குது. அதுபோல தான் இங்கே பிரச்சனைகள். இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த புரட்சி பேசுகின்ற தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகின்ற தம்பிகள் மிக கூர்மையாக சமூக வலைதளங்களில் வருகின்ற பிரச்சனையை அணுக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு தம்பி போடுறாரு, அது வந்து சாப்பிட்ற உணவெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் அதை வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகுங்கிற நோக்கத்தில் அவர் போடலை. அவர் வந்து மாட்டுக்கறி நான் சாப்பிட்றேன், ஒரு முகநூல்ங்கிறது வந்து அப்படி தானே பயன்படுத்தப்படுகிறது, தான் வீட்டில் என்ன செய்கிறோம் அது மாதிரி தானே இப்போ பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று அது தன்னுடைய சுய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொருளாக இருந்தால் அப்படியே பயன்படுத்தணும், இல்லது புரட்சிக்காக என்ன ஒரு தளமாக இருந்தால் புரட்சிக்காக மட்டும் பயன்படுத்தணும், நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். அது வந்து அது அப்படி தான் அணுகணும், நீங்கள் அதை அப்படி தான் அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. போட்டது, படம் போட்டது, காவல்துறை பதிவு போட்டது, அதன் பிறகு காவல்துறை வந்து ஒத்துக்கொண்டு முடித்தது, அது ஒத்துக்கொண்டு இது தாங்க அப்படின்னு சொல்லி முடித்ததோடு முடிச்சிருக்கலாம். அதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து நான் அதுலேயும் ஒரு தம்பி வந்து பன்றி கறியையும் மாட்டுக்கறியையும் ஒன்றா வெற்ற படத்தை போட்டிருக்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அவன் ஊருக்கு பிடிச்சதை அவன் சாப்பிட வேண்டியதானே, ஒன்றுமே இல்லாததை வந்து நீங்கள் இது பெருசாக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியாளர்களுக்குள்ள சிந்தனையிலே ஏவன் தமிழ் தேசியவாதி, பன்றிக்கறியை சமைச்சு சாப்பிட்றவன் தமிழ் தேசியவாதியா, இல்லை பன்றிக்கறியை பதஞ்சு சாப்பிட்றது இது வந்து புரட்சி இல்லைன்னு சொல்கிறவன் தமிழ் தேசியவாதியா, இது வந்து அப்பட்டமாக அந்த கடந்த காலத்தில் திராவிடம் செலுத்திய அணுகுமுறை. திராவிடத்தில் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆரிய வர்ணாசரங்களுக்கு வேதங்களுக்கு உட்பட்ட கடவுள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த தமிழர் நிலத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கை, கடவுள் இறையின் தன்மை குறித்து பேசியிருக்கணும். இவன் வந்து லாபகமாக அதெல்லாம் கடத்தி விட்டுட்டு எதிர்ப்பதத்திலேயே நிற்கிறது, அது அங்கிட்டு நிற்கிறியா நீ எங்கிட்டு நிற்கிறது. இது போன்ற அரசியல் நடவடிக்கை வந்து மிக 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 நம்மை பிற்போக்குக்கு இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்குது, நம்மளை ஒரு பொழுதும் முன்னோக்கி பயணப்பட வைக்காது இது போன்ற அணுகுமுறை. அதனால் வந்து உணவுலெல்லாம் புரட்சி இருக்குது. இன்னொன்று இந்த பெரியார் படத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு பெரியார் வந்து அப்படியே பண்ணி கிழிச்சாரு, கேவரு நட்டாரு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. தமிழ் தேசிய தளத்திலேயே நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த அடிப்படைவாதத்திலும் உச்சம். ஏன்னா வைகுந்தரும் வள்ளலாரும் செய்யாத இந்த சமூக ஒழுங்குகளை சீர்திருத்தங்களை பெரியார் தான் வந்து கலட்டினார்னு இன்னும் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கின்ற பலரே வந்து பெரியாரின் படத்தை போட்டு அவருக்கு வாழ்த்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு தான் பார்க்குவோம். ஏன்னா என்ன சொல்ல வரீங்க தமிழ் தேசிய தளத்திற்கும் அரசியலிற்கும் எதிரான மனநிலையில் இருக்கிறது திராவிட சித்தாந்தம். திராவிட சித்தாந்தத்தின் அடையாளமாக பார்க்கப்படுவது பெரியார். நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருந்துட்டு நான் வந்து பெரியார் குளம் வெட்டினாரு, குந்தக பெரியார் வந்து குளம் வெட்டினார் மரம் நட்டாருன்னு பதிவு போடுறது ஒன்று தான், அங்கே மாட்டுக்கறி தின்னாதான் புரட்சின்னு பதிவு போடுறது ஒன்று தான், அவன் அந்த திராவிடர்கள் வந்து சாதியை ஒழிப்போம், வர்ணாசிரமத்தை ஒழிப்போம், வேதங்களை ஒழிப்போம்னுட்டு பூநூல் அறுப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறது, இது போன்ற நடவடிக்கையெல்லாம் வந்து நம்மை வந்து நேர்மறையான அரசியலை நோக்கி நகரவே விடாமல் சலிப்படைய வைத்து ஒரு தேக்க நிலையிலேயே வைத்திருக்கிறது என்பது தான் நம்மளுடைய கருத்து. உணவுங்கிறது வந்து அவரவர் விருப்பப்படி உண்பது, எவரும் எவரின் விருப்பத்திற்கும் எதிராக நடந்து கொள்ளக்கூடாது என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் உணவுக்காக இந்த மண்ணில் புரட்சி வடிச்சிரும், உணவை உண்பதுனால் இந்த புரட்சி இங்கே மண்ணில் மலர்ந்துடும் நினைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே புரட்சியை மலரவிடக் கூடாது என்று சிந்திப்பவர்களுடைய சிந்தனையாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்திருக்க வேண்டியதாக நான் நினைப்பது என்னென்னா, இது போன்ற அணுகுமுறை அரசுக்கு வரக்கூடாது, அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற காவல்துறைக்கு வரக்கூடாது. அதற்கான வேலையை செஞ்சுருக்கணும், அதற்கான வேலையை அணுகுமுறையை போராட்டத்தை அல்லது ஒரு பெரிய ஒரு சமூக அதாவது சமூக வலைதள போராட்டத்தை செஞ்சுருந்தால் சரி, அதெல்லாம் விட்டுவிட்டு
அவன் கிண்டி விட்டுட்டு போயிட்டான், நீங்கள் ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு இதுதான் அதுதான் என்று நினைக்கிற அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது நமக்கான ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்குறோம். இங்கே தமிழர் இறை முன்பும் தமிழர் வாழ்வியல் முன்பும் தமிழரினுடைய 50,000 வருட வாழ்வியல் தொடர்ச்சியின் முன்பும் எந்த புனிதமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. உள்ளதை உள்ளபடி ஏற்று இயல்பாக வாழ்வதுதான் இந்த நிலத்தின் பண்பு, இந்த இனத்தின் பண்பு என்பதை மட்டும் பதிவு செய்து இங்கே தயவுசெய்து திங்க் ஃபார்வர்ட், அதாவது என்ன சொல்கிறது, நமது அரசியல் நேர்மறையான நோக்கத்தையும் நேர்மறையான திசையிலும் பயணிக்க வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த அன்போடு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.